ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு கதை பார்ப்போம், வாங்க. இது வந்து எல்லோருக்கும் ஒரு படிப்பு, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு படிப்பினை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுத்த வேஸ்ட்டு, நம்ம இது நம்மளை எல்லோரும் ஏமாத்துறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல், நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், இந்த உலகத்தில் வந்திருக்கோம், தெய்வம் நம்மளை எதுக்காக இங்கே படைச்சிருக்குது, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நீதி இந்த கதையிலேருந்து தெரியுது. எங்கள் அத்தை வந்து எனக்கு இந்த கதையை சொன்னாங்க. இப்போ சொல்லும்போது எங்கள் அத்தை நினைவு எனக்கு வருது, உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க. ஒரு ஊரில் ஒரு அம்மா காய் நறுக்கிறதுக்காக சுண்டைக்காய் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்களாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்களா? அம்மாலாம் அதை எடுத்து வச்சுட்டு நறுக்கிறதுக்காக வராங்க. அப்போது ஒன்று ஒன்றா எடுத்து நறுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று எடுக்கும்போது ஒன்று ஒன்று கீழே விழுந்துடுது, அடுத்தது எடுத்து நறுக்கிட்டுருக்காங்க. அது அந்த கீழே விழுந்தது பார்த்திங்களா, அது நைஸாக அப்படியே அந்த புடவை ஓரமாக வந்து அவங்களுக்கு தெரியாமல் உருண்டு 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 வெளியில் போகுது. ஏன் அங்கே இருந்தால் அவங்க நறுக்கிடுவாங்களாம், குழம்புல போட்டு அடுப்பில் போட்டு வேக வச்சுருவாங்க அப்படின்னு அவங்க தப்பிக்கிறாங்களாம். உருண்டு 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 அந்த இத்தினோண்டு சொண்டைக்காய் தானே உருண்டு உருண்டு வெளியில் போயிட்டு, வெளியில் போயிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. அது இதெல்லாம் பார்த்தது இல்லை இல்லையா, வெளியில் உலகத்துலலாம் பார்த்தது இல்லை. சாக்கில் கட்டியிருப்பாங்க, இல்லை பையில் கொண்டு வருவாங்க. பார்த்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே உருண்டு உருண்டு ஓரமாக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு அம்மா ரோட்டோர கடை வச்சுருப்பாங்கள்ல, கூரெல்லாம் வச்சு காய் வச்சுருப்பாங்கள்ல, அதை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே அதில் இருக்கிற காய்கறிகள் எல்லாம் இந்த சுண்டைக்காய் உருண்டு வர்றதை பார்த்துட்டு கேட்குது, என்ன நீ உருண்டு உருண்டு வர தனியா அப்படின்னு. அப்போ இது சொல்லுது, இல்லை அந்த வீட்டில் அந்த அம்மா என்னை வாங்கிட்டு வந்து நறுக்கி சமைக்கிறதுக்கு தயாரானாங்க, நான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேன் அப்படின்னு. ஓ, இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு. அங்கே இருந்த வெண்டைக்காய், அங்கே இருந்த பச்சை மிளகாய், அங்கே இருந்த வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி எல்லாம் நினைக்குது, பரவாயில்ல இவங்களும் இப்போ நம்மளை விற்றுட்டாங்கன்னா அவங்களும் கொண்டு போய் நம்மளை சமைச்சிருவாங்க, அடுப்பில் போட்டு சூடு ஏற்றுவாங்க, வேண்டாம் நம்மளும் தப்பிச்சுக்கலாம் இவங்களோட இதோட சுண்டைக்காயோட அப்படின்ட்டு நைஸாக எல்லாம் பேசுது. நானும் உங்களோட வந்துடுறேன், தப்பிச்சுக்கிறேன், இவங்களும் என்னை விற்று தானே எல்லாம் பண்ணுவாங்க, வாங்க வாங்க ரொம்ப நல்லது அப்படின்னு இது சுண்டைக்காய் சொல்லிவிட்டு எல்லாம் கிளம்பிட்டு சுண்டைக்காயோட, ஒரு சுண்டைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெண்டைக்காய், ஒரு பாவக்காய், ஒரு சின்ன பாவக்காய், ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு 7-8 டிக்கெட் இதோட கிளம்பிட்டு. அந்த அம்மா வியாபாரத்தில் இருக்கிறதுனால இதை சரியாக கவனிக்கலை, இதுங்க பாட்டுக்கு ஓரமாக போய்கிட்டே இருக்குது. ஏதாவது வண்டி வந்து ஒரு இடி இடிச்சதுன்னா இதெல்லாம் சப்பையாயிடும், அது ஓரமாக போயிட்டுருக்குதுங்க. சமத்தா போயிட்டே இருக்கும்போது ஒரு வியாபாரி பூசணிக்காய் நிறைய வச்சு விற்றுக்கிட்டுருக்கிறாரு. அந்த ஓரமாக போகும்போது வண்டி வருதுன்னு ஓரமாக போகும்போது அந்த பூசணிக்காயில் போய் இடிக்குதுங்க. இடித்தோன்னா அந்த பூசணிக்காய் திரும்பி பார்த்துட்டு, என்ன எல்லாம் ஒன்று ஒன்று என்னமோ உருண்டு உருண்டு வருது, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அது கேட்குது. என்ன, எங்கே வரீங்க எல்லோரும்? ஒரு ஒருத்தர் ஒரு வெண்டைக்காய், ஒரு பாவக்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சுண்டைக்காய் இத்துணுண்டு, எங்கே வரீங்க எல்லோரும்? இல்லை இல்லை, எங்களை சமைக்கிறதுக்காக வந்து அந்த அம்மா எல்லாம் இது பண்ணினாங்க, விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா ஒரு அம்மா நறுக்கிட்டுருக்காங்க, நாங்கள் அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம், போட்டு அடுப்பில் போட்டு இது பண்ணோன்னா எப்படி சுடும் நமக்கெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அந்த பூசணிக்காய் சொன்னிச்சா, என்ன அறிவில்லாத்தனமாக பேசுகிறீங்களே, நம்மளை தெய்வம் படைச்சதே அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? நம்மளை வந்து உற்பத்தி பண்ணி இது பண்ணுறதுக்கு ஒரு விவசாயி, ஒரு தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், விதை போட்டு தண்ணி ஊற்றி வெயிலுக்கு சரியாக படுற மாதிரி வச்சு, அதிகமாக வெயில் படாமல், அதிகமாக மழை படாமல், நம்ம அழுகி போகாமல், நம்மளை இவ்வளவு தூரம் காவந்து பண்ணி, நமக்கு தேவையான உரம் கொடுத்து, நம்மளை வந்து இவ்வளவு தூரம் அவர் வளர்த்துருக்கிறாரு. வளர்த்து காய் காய்ச்சி விற்று அதுலேருந்து அவர் பலனடைய போகிறாரு. இந்த நேரத்தில் நான் மாட்டுக்கு தப்பிச்சுட்டு போகிறேன்ட்டு சொல்லிட்டு எல்லோரும் உடையாந்துருக்கீங்களா? தப்பிச்சு எங்கே போவீங்க? அப்படியே போனாலும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இருக்க முடியும்?
ரெண்டு நாளில் எல்லாம் காஞ்சி போயிடுவீங்க, இல்லாட்டி போனால் அழுகி போயிடுவீங்க. அதுதானே, யாருக்கும் உபயோகம் இல்லாமல் தானே போக போகிறீங்க. இந்த முடிவு ரொம்ப தப்பாக இருக்கு. யார் இது முதல்ல இதை பண்ணினதுன்னு இது மாதிரி சுண்டைக்காக தான் வந்தது, அதோட நாங்களும் வந்தோன்னு எல்லாம் சொல்லுது. இது எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுது, பூசணிக்காய் தப்பு. ஒருத்தர் நம்மளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கங்கிறத எல்லாரும் உணரணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. போங்க எல்லாரும் அவங்கவுங்க இருக்குது அப்படின்னு. அதை நீ அறிவு கட்டத்தனமாக பேசாத. இவ்வளோ பெரிய பூசணிக்காய் நவர தெரியாமல் உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் நவந்து போகிறத பார்த்துட்டு நீ வந்து இது பண்ணுற. ஒன்றால் எங்கேயாவது அந்த அந்தனா நவர முடியுமா? போப்போ அப்படின்ட்டு எல்லாம் திரும்பி போகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தது இதுங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. விடு, என்னவோ போட்டோம் அப்படின்ட்டு பேசாமல் இருந்து இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கோயில் வாசலில் நிற்கிதுங்க. எல்லாம் உருண்டு உருண்டு வந்தது, எல்லாத்துக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு கோயில் வாசலில் நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போ உள்ளேருந்து ஒரு கதா காலட்சேபம், அதாவது ஒரு உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல பெரியவங்க பண்ணுவாங்கள்ல, அது வந்து காதில் விழுது வந்துக்கிட்டு இருக்கு. வார்த்தைகள், நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் அங்கேருந்து வருது. வந்தோடனா அதுக்குள்ளே வெண்டைக்காய் சொல்லுது, என்னமோ யாரோ பேசுகிறாங்க, நல்லா இருக்கு அவங்க பேசுகிறது, இடையில இடையில பாடுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, கொஞ்சம் நேரம் போய் நம்ம அதை கேட்டுட்டு போவோமா, இதெல்லாம் நம்ம கேட்டதே இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஆ வா சரி அப்படின்ட்டு எல்லாம் உருண்டு உருண்டு போய் ஓரமாக ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒரு மரவில் நிற்கிதுங்க. அவரை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம வந்து எப்போவும் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும். ஒரு அப்பா அம்மாவோ குழந்தைங்கள வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து அதுகளை படிக்க வச்சு ஆளாக்கி அதுகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்து படி எல்லாம் என்னெல்லாம் செய்கிறாங்க, துணிமணி எடுத்து கொடுத்து நல்லதெல்லாம் செஞ்சு எவ்வளோ பார்க்குறாங்க, எவ்வளோ பாசமாக இருக்காங்க. நம்ம வளர்ந்தோன்னே நமக்கு என்ன போ அப்படின்ட்டு போகிறது தப்பு. அதே மாதிரி ஒரு ஒரு இதுவும் எல்லாமே ஒரு உபயோகத்துக்காக தான் தெய்வத்தால் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு மரம் பாருங்கள், மரம் அது கூட எவ்வளவு நிழல் கொடுக்குது. ஒரு பூச்செடி எவ்வளவு பூக்கள், அது சாயந்தரம் ஆனால் வாடி போயிடும், அப்போ கூட அது மனம் வீசுறதுக்கு மறக்கிறது இல்லை. அவ்வளோ வாசனையாக அடுத்தவங்களுக்கு உதவியாக அது இருக்குது. அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு அவ்வளோ உபயோகமாக இருக்குது. அதை கஷ்டப்பட்டு வளர்த்து எடுக்கிறவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு உபயோகம் இருக்குது. உபயோகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு எல்லாம் கேட்குது, பூசணிக்காயும் இதை தானே சொன்னிச்சு, இப்போ இவரும் இதை தான் சொல்கிறாரு. சரிதானே, பூசணிக்காய் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ரெண்டு மூணு நாள் ஆனால் என்ன பண்ணுவோம், ஒன்று வாடி போயிடுவோம், இல்லாட்டி அழுகி போயிடுவோம் இல்லையா? அவர் சொல்கிறது கூட கரெக்டு தானே அப்படின்னு இதுங்களுக்குள்ளே பேசிக்கிதுங்க. பேசிக்கிட்டு அப்புறம் எல்லாம் முடிவு பண்ணுது, சரி சொல்கிறது சரிதான், இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல. நம்ம ரோட்டில் போனாலே யாராவது அடிச்சிட்டு போனாங்கன்னா சப்பையாக போயிடுவோம், இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவோம். இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இல்லாமல் நம்ம இல்லை. அதை வந்து நம்ம இவ்வளோ லேட்டாக புரிஞ்சிருக்கிறோம். எல்லோரும் திருப்பி எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்புறதுங்க. அதே மாதிரி உருண்டு 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 அதது இடத்துக்கு அதது எல்லாம் போய் சேர்ந்துடுது கொஞ்ச நேரத்தில். இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இது பிடந்து, இது வந்து ஒரு வேடிக்கையான கதை தான் இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு படிப்பினையை நம்ம எடுத்துக்கணும். நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, நமக்கு மட்டும்தான் இது வருது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நமக்கு படிப்பு வரல, அப்போ படிப்பு வரலன்னா அடுத்த ஏதாவது ஒன்று நம்ம பார்க்கணும். உடனே மனசு ஒடிஞ்சு உட்காந்துடக்கூடாது. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. அடுத்தது என்ன, படிப்பு வரலையா, ஓகே டான்ஸ் வரலையா, பாட்டு கற்றுக்கோங்க. பாட்டு வரலையா, வேறு ஏதாவது பிடிச்சது ட்ராயிங் அந்த மாதிரி கற்றுக்கோங்க. குழந்தைங்களாக இருக்கிற நீங்கள் இப்போலேருந்தே பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நல்லபடியாக அடுத்தவங்களுக்கு உதவியாக, அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாமல் உபயோகமாக இருக்கணும்னு இதுலேருந்து நம்ம படிப்பினை எடுத்துக்கிறோம். ஓகேவா? பாட்டி இன்னொரு கதையோடு நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன்.